வாத்சல்யாதி கல்யாண குணங்களை அனுபவித்து அவ்வனுபவ ஜனிதமான பிரீத்தி திசையத்தாலே அப்பிரதிங்கதராய்க்கொண்டு அக்குணங்களை சொல்லிப்பிதற்றி ஊர்பல பொக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிக்கும் அவர்களுடைய மகாத்மியத்தையும் இப்படி செய்யாதாருடைய அவஸ்துத்வத்தையும் சொல்லுகிறார். முதலைச்சேரியிலே அகப்பட்டு தன்னால் ஒரு செயலின்றிக்கே நின்ற கைமாவுக்கு தன்னளவிலே அருள் செய்த நிர்வதிக ஆசிரித வாத்சல்யத்தை உடையனான எம்பெருமானை சொல்லிப்பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் என்ன பிரயோஜனம் உண்டு என்று அவர்களை நிந்திக்கிறார். தன் கடல் பரதுக்கா சகிஷ்ணுதையாலே பரதுக்க நிரசனைக சுபாவனாயிருந்தவனை பண்கடலை கொள்ளப்பாடி
பறந்தும் குனித்து உழலாதார் நித்திய சம்சாரிகள் என்கிறார். மலையை உபகாரானபிஜ்ஞ பஸ்வாதி ரக்ஷணைக போகத்துவமாகிற மகாகுணத்தை உடையவனானவனை அனுசந்தித்து அப்பிரகிருதிங்கதர் ஆகாதார் யாவர் சிலர் அவர்கள் ரௌரவாதி நரக யாத்திரையை அனுபவிக்கிறார் கிடீர் என்கிறார். வம்பவிழ் ஸ்ரீதரனாகையாலே நப்பின்னை பிராட்டியோடு சம்சேஷிக்கைக்காக எருதேழ் அளக்கப் பெற்றதினால் உள்ள பிரீத்ததிசயத்தாலே புதுக்கணித்த திருப்பவளத்தை உடையவனுடைய இந்த பிரணயத்வாதி குணானுசந்தான ஜனித பிரீத்ததிசயத்தாலே அப்பிரகிருதிங்கதர் ஆகாதார் பகவதேக போகரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடுவே என்ன பிரயோஜனத்துக்காக பிறந்தார்கள் என்கிறார். சாது, சர்வ வேதங்களாலும் சர்வேஸ்வரத்வேன பிரதிபாத்தியனாய் இருந்து வைத்து ஆசிரித ஜன விரோதி கம்சாத்யசுர நிரசனார்த்தமாக சுவாசாதாரண திவ்யரூப விசிஷ்டனாய்கொண்டு இந்த லோகத்திலே மனுஷனாய் வந்து பிறந்து மகாகுணத்தை உடையனாய் இருந்த மனைப்பாடி வீதிகள் தோறும் திரியாதார் எத்தனையேனும் அறிவுடையாரே ஆகிலும் அவர்களால் ஒரு பிரயோஜனமில்லை என்கிறார். மனிதரும் ஸ்வேதர சமஸ்தவஸ்து விசஜாதீயனாய் கர்மாதீன ஜன்மரஹிதனாய் க்ஷீரார்ணவநிகேதனாய் ஆசிரித பரித்ராணார்த்தமாக சுசங்கல்பத்தினாலே பிராகிருத தோஷங்கள் ஒன்னும் கந்தியாமே மனுஷ்யாதி சர்வ யோனிகளிலும் வந்து அவதீர்ணனாய் நிர்திசய போக்ய பூதனாய் இருந்தவனை அனசூயக்களாய்க்கொண்டு ஏத்தி குனிப்பார் யாவர் சிலர் அவர்கிடீர் சர்வஜராகிறார் என்கிறார். நீர்மையில் பாண்டவர்கள் பக்கலுள்ள வாத்சல்யத்தாலே தத்விரோதிகளான துரியோதனாதிகளையும் மற்றுமுள்ள பிரதிகூல வர்க்கத்தையும் அடங்க நிரசித்து அதுவே தனக்கு நிறுத்திய தேஜஸ்ஸாக இருந்தொருளினவனை நினைத்து நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சங்குழைந்து நையாதே கேவலம் சரீர போஷகராயிருப்பார் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் வர்த்திக்கிற தேசத்திலே என் செய்ய உளரானார் என்கிறார். வார்புணல் நிறுத்திசே போக்கியமான திருமலையிலே நின்றருளி என்னை அடிமை கொண்ட திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்களைச் சொல்லி பிதற்றி ஸ்ரீவைஷ்ணவர்கள் அல்லாதார் பித்தர் என்று சொல்லும்படி மனுஷர் சந்நிதானத்தோடு அசன்னிதானத்தோடு வாசியன்றிக்கே லௌகிகரை சிரிக்க அதுவே உத்தம்பகமாம்படி சசம்பிரம சேஷ்டிதத்தை உடையராய் அபினிவேசம் மிகுந்து ஆடுமவர்கள் அயர்வரும் அமரர்களிலும் சிரேஷ்டர் என்கிறார். அமரர் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் சர்வலோகேஸ்வரனாயிருந்த எம்பெருமானை கைவல்யார்த்தமாக ஆசிரியிக்கும் அந்த க்ஷுத்ரராணவர்கள் ஒழிய அல்லாதார் எல்லாம் இப்படி எம்பெருமானை அனுசிந்தித்து அப்பிரகிருதிங்கதராம்படியாக அவனை ஆசிரியுங்கோள் என்கிறார். கருமமும் புண்ணியபாப கர்மங்களுக்கும் கர்ம பலங்களுக்கும் நியந்தாவாய் சர்வஜகத்காரணமாய் நிறுதிசோஜ்வல்ய நீலரத்ன சதிருஷ திவ்ய ரூபனாய் பத்மபத்ரேக்ஷணனாய் சேஷசேஷாசனாத்திய பரிமித சூரிபிகி சேவியமானனாயிருந்த எம்பெருமானை அனன்ய பிரயோஜன மனஸ்கராய் நிறுதிசய பக்தியுக்தராய் நிரஸ்தாஹங்காராதி தோஷராய் பகவத் வதிரிக்த விடய சங்கரஹிதராய்கொண்டு ஏத்துங்கோள் என்கிறார். தீர்ந்த தன் திருவடிகளே பிராபியமும் பிராபகமும் என்று அத்தியவசித்திருக்கும் ஆசிரிதரை நிரஸ்த பிரதிபந்தகராக்கி அடிமை செய்வித்துக் கொள்ளவல்ல ஆர்ந்த புகழையுடையனாய் அயர்வர் அமரர்களோடே சம்சேஷிக்குமா போலே ஆசிரிதரோடு சம்சேஷிக்கும் சுபாவனாய் எனக்கு சுவாமியாயிருந்த எம்பெருமானை சொன்ன இத்திருவாய்மொழி பகவத் பக்தி விரோதிகளை போக்கும் என்கிறார். கிராஹகிரஸ்தேபமோக்ஷம் சுரரி புதமனே கோகுலத்ராண காரியே கோதார்த்தோக்ஷாவமர்த்தே சதஹிதமதனே சிந்து பரியங்க புயோகே க்ஷோணீ பாரவ்யபோகே க்ஷிதிதரவசதோ நிர்ஜராராஜ்யதாயாம் விஸ்வாரம்பே ச சௌரே சுபதனு சுஷுமோன்மாதகத்வம் ஜகாத.